இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 65 அதிகாரம் 24 வசனம். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்லி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசும்பொழுதே அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். கூப்பிடுவதற்கு முன்னே நம்முடைய வேண்டுதலை அறிந்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். இந்த மாதிரி சங்கீதம் 138 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இன்னும் அதே சங்கீதத்தில் 139 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நம்முடைய கூப்பிடுதலை உட்காதுதலை எழுந்திருக்கிறதை அறிந்திருக்கிற தேவன் சொல் பிறவாததற்கு முன்பே அதை அறிந்து நமக்கு பதில் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். இன்னும் இயேசு கிறிஸ்து புஸ்தகம் 30 வசனம் வாசிக்கும் பொழுது, சியோனில் சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இனி நாம் அழுது கொண்டிராதபடிக்கு தேவன் நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் தருகிற ஒரு தேவனாக இருந்து நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து அந்த போராட்டத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? கண்பு மகாரகமில் இயேசுக்கு சுவே இந்த வெளியில் சமூகத்தை நான் நோக்கி பார்க்குறேங்க. தாவே எங்களை கூப்பிடுதலை அறிந்திருக்கிற தேவன், எங்களை வாயில் சொல் புறவாததுக்கு முன்பே அதை அறிந்து எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறதுக்க தாவே. இந்த மாதிரி தானியேல் 9:23 வாசிக்கிறோம், நீ மிகவும் பிரியமானவன். ஜெபிக்க தொடங்கின பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டதுன்னு சொன்னது போல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜெபிக்க தொடங்கின பொழுதே அந்த காரியங்களுக்கு நீ கட்டளையை பிறப்பித்து எங்களை நீ ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். இனி நீ அழுது கொண்டிராயின்னு சொன்ன தேவன், இனி எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நாங்கள் அழுகாதபடிக்கு அதாவது எங்கள் கண்ணீரை யாவையும் துடைப்பேன்னு சொன்ன தேவன், கண்ணீரை துடைத்து எங்களுடைய கூப்பிடுதலுக்கு மருவத்தில் அலை செய்து எங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிற கத்தாவேன். நீ அப்படியே செய்து உங்களை நாமத்தை மையப்படுத்தும் தாழ்த்தி எங்களை கூடுகிறோம், பொருட்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.